நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தெய்வீக தேடல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அழிச்சிட்டு வந்துட்டுருக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். மார்ச் மாதத்திற்கான ராசி பலனை பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசி மற்றும் லக்னங்களுக்குரிய பலன்களை பார்க்க வேண்டும். அப்பொழுது தான் அது வந்து 100% மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தசாபுத்தியும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே உங்களுக்கு பொருந்துங்க. லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கிரகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய கொடுப்பனை தான் லக்னம். ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கிரகங்கள் கொடுக்கும் கொடுப்பனை நமக்கு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தாங்க ராசி. அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களோட ராசி மற்றும் லக்னத்திற்கு தகுந்த மாதிரியான பலன்களை பார்க்கும் பொழுது நமக்கு உங்களுக்கான பலன்கள் மிக தெளிவாக கிடைக்கும். ஏப்ரல் மாதத்தில் நிறைய பயிற்சிகள், கிரக பயிற்சிகள் இருக்குங்க. அதனால் நிறைய மாற்றங்கள் உங்களோட ராசி லக்னத்தில் ஏற்படும். அதனால் இந்த மார்ச் மாதத்தை ரொம்ப நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஏப்ரல் மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அதனால் இந்த மார்ச் மாத கிரக நிலைகளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிரகங்கள் வந்து எப்படி நமக்கு நல்ல பலன்களுக்கு கொடுக்க போகுது இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வரிசையாக பார்ப்போம். உழைப்பிற்கும் நேர்மைக்கும் பெயர் போன மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதி தவறாத நீதிமானாகிய சனி பகவான். உங்களோட ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்களும் 3 நட்சத்திரங்களும் உங்கள் ராசியில் இருக்குதுங்க. சரிங்க, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கிரக நிலைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் ஆகிய சனி ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசியிலே இருக்காருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்கள் ராசியில் 4 மற்றும் 11 குறிய செவ்வாய் பகவானும், 5 மற்றும் 10 சுக்கிர பகவானும் உங்களோட ராசியான மகரத்திலேயே சனி பகவானோட சேர்க்கை பெற்று அமர்ந்துள்ளாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ம சனி இப்போ வந்து நடந்துட்டுருக்கு. இதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனமுடனும் ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோட கலந்து பேசி தான் எந்த ஒரு முக்கியமான விஷயம்னாலும் முடிவெடுக்கணுங்க. அதே மாதிரி 10 சனி சேர்ந்து இருக்கிறனால இந்த மாதம் முழுவதும் உங்கள் சிந்தனை முழுக்க முழுக்க தொழில் சார்ந்தே இருக்கும். அதாவது தொழிலை வந்து எப்படி இன்னும் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், எப்படி ஒரு புதிய தொழிலை உருவாக்கலாம், தொழிலேருந்து எப்படி லாபம் பெறணும், இந்த மாதிரியான எண்ணம் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி 5 உங்கள் ராசியிலேயே லக்னத்திலேயே இருக்கிறனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் ரொம்ப யோசனையாகவும் கவனமாகவும் இருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா 2 சனி பகவான் வலுவாக இருப்பதாலும் 2 குருவும் இருப்பதாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 இடத்துலேயே சூரிய பகவானும் இருக்கிறாருங்க. இதனால் உங்களோட பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. அதிக கோபம் வேண்டாம். உங்களோட வாக்கில் உங்களோட ஒவ்வொரு சொல்லையும் கவனமாக கையாளணுங்க. புதனும் கூடவே இருக்கிறனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இடத்திற்கு தகுந்தாற்போல் பேசி உங்களுடைய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளுங்கள், அதிகரித்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி இதே 2 இடத்துல பார்த்தோம்னா 6, 8, 12 குரியவர்களும் இணைஞ்சி இருக்கிறனால குடும்பத்தில் குழப்பம், சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சகோதர சகோதரிகளிடம் முடிந்தவரை இணக்கமாக செயல்படணும். எந்த விதமான பிரச்சனைகளும் அவர்களுக்கிட்ட வச்சுக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் யாருடைய குடும்ப பிரச்சனையில் நீங்களும் தலையிட வேண்டாங்க. அதே மாதிரி உங்களோட குடும்ப பிரச்சனையிலையும் யாரையும் தலையிட அனுமதிக்க வேண்டாம். இப்படி பண்ணும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றுக்குரிய குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் மாத பிற்பகுதியில் புதனும் சூரியனும் மூன்றாம் இடத்திற்கு வர்றனாலையும் பயணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, நெட்ஒர்க் ஃபீல்டில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கும், சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு குறைவாதாக இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணுங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்களோட வேலையை இந்த ஏழரை சனி காலத்தில் விட்டுருவே கூடாதுங்க. அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி நாளுக்குரிய செவ்வாய் உச்சபலம் பெற்று உங்களோட ராசியிலே இருக்காருங்க. இதனால் உங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் உங்கள் தாயாரோட உடல்நிலையிலிருந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் விலக ஆரம்பிக்கும். தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக தாயை விட்டு பிரிந்திருந்தவர்கள் தாயுடன் சேர்வதற்கான ஒரு நல்ல நேரம் இது. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து நான் சொந்த ஊருக்கே வந்துடலாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சிறப்பான காலமாக இருக்குது. அதே மாதிரி நிலம் வாங்கணுங்க, வீடு வாங்கணுங்க, எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நிலம் வீடு வாங்க உகந்த காலமாக இருக்குங்க. அதே மாதிரி 11 செவ்வாய் உச்சபலம் பெற்று அமர்ந்துள்ளதால் நிலம் மூலமும் வீடு மூலமும் உங்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். அதே மாதிரி விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்குங்க. அதே மாதிரி விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான மாதம், நல்ல சான்சஸ், புதிய சான்ஸ்லாம் உங்களுக்கு வந்து உருவாகுங்க. அதே மாதிரி 5-10 சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறனால நல்ல திட்டங்களை வந்து வகுப்பீங்க. அதே மாதிரி 5 அப்படின்னா குழந்தைகள் ஸ்தானமாக இது இருக்கிறனால குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி குழந்தை பிறப்பிற்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அதற்கான நல்ல ஹாஸ்பிட்டலான்னு பார்த்துட்டு செக் பண்ணி அதற்கான பணத்தை செலவு பண்ணுங்க. அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட உங்களோட உறவை வந்து பலப்படுத்திக்கோங்க. குழந்தைகளோட படிப்பு விஷயங்களில் ரொம்ப அக்கறையாக இருங்க. குழந்தைகளோட உடல் நலம் சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுக்கு நல்ல எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை கொடுங்க. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாமல் உங்களோட பார்ட்னர்ஸ்கிட்ட எந்த விதமான பிரச்சனைகளையும் வச்சுக்க வேண்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா 6 புதன் பகவான் 2 தனஸ்தானத்திலேயே இருக்கிறனால பேச்சை மூலதனமாக கொண்ட அனைத்து தொழிலும் தற்பொழுது நன்றாக இருக்கும். அதே மாதிரி படிக்கும் மாணவர்களோட கவனம் படிப்பில் அதிகமாக இருக்குங்க. கமிஷன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவோருக்கு இது அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. அதே மாதிரி மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல புகழ் கிடைக்கும். நல்ல கைராசிக்காரங்க அப்படிங்கிற ஒரு பெயர் எடுப்பீங்க. நிறைய பதவிகள் கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 7 சந்திர பகவான் குருவோடு சேர்ந்து இருக்கிறனால திருமணம் சார்ந்த விஷயங்களில் நன்மை நடைபெறும். அதே மாதிரி உங்களோட வாக்கில் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட எந்த விதமான வாக்குவாதமும் வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி ஏன் அப்படின்னா நமக்கு தொழில் தான் முக்கியம், தொழிலை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட எந்த பிரச்சனையும் வேண்டாம். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கணவன் மனைவி கூடையே ஒரு அனுசரித்து செல்லணுங்க. எந்த முடிவுனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கணும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 சூரியன் 2 இருக்கிறனால பணம் கொடுக்கல் வாங்கல் வம்பு வழக்குகள் அந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அடுத்து 9 9 புதன் மாத தொடக்கத்திலேயே 2 தனஸ்தானத்தில் வர்றாருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3 முயற்சி ஸ்தானத்திலையும் அமர்ந்து 9 பார்க்குறனால வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாடு சென்று படிக்கணும் கூட நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் உண்டாகுது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு எங்கள் பிஆர் சர்டிஃபிகேட்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். ரிசர்ச் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நன்றாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா 10 சுக்கிர பகவான் 8 சூரியனின் நட்சத்திரத்தில் மாத தொடக்கத்தில் இருக்கிறனால ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி மூத்த அதிகாரிகளோட உங்களோட பாஸோட எந்த விதமான மோதல் போக்கும் வேண்டாம்.
அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே நடந்துக்கோங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கோங்க. இப்படின்னு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வேலையில் உங்களால் சரியாகவும் நிம்மதியாகவும் செயல்பட முடியும். அடுத்து பார்த்தோம்னா 11ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் வலிமையான கேது பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இவர் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதை சமாளிப்பதற்கான மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஆற்றலையும் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் இந்த மாதம் நீங்கள் என்ன வேணால் பிரச்சனை பண்ணுங்கள், நான் அதை தாங்க ரெடி அப்படின்னு ரெடி ஆகிக்குவீங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா 12ஆம் இடாதிபதியான குரு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால, தனஸ்தானத்தில் இருக்கிறனால பணம் சார்ந்த விஷயங்களில் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தனிப்பட்ட ரகசியம் சார்ந்த விஷயங்களை யார் கூடயும் எக்காரணத்தை கொண்டும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது அது உங்களை தேவையில்லாத விஷயங்களில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும். ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் நீங்கள் இந்த யதார்த்தமான நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளை வந்து நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னா தினமும் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்களும் சாப்பிடணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள் விளக்கு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை சனிக்கிழமை காலையில் 6-7 இல்லைன்னா மதியம் 1-2 பண்ணும்போது உங்களுக்குரிய தடைகள் விலகி உங்களது கனவுகள் இந்த மாதம் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.